பாக்குறவங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆபிக்கு முடிச்சுட்டு இந்த பெல் பட்டனையும், அடுத்து இந்த பெல்லு தெரியும் அந்த மாதிரி பெல் பட்டனையும் ஒரு அங்கு அனுப்பிடுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறது உங்களுக்கு அனுப்பு. வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேக்குறாங்கப்பா, பேட்டிலிவருக்கு என்ன சேர்ந்து பேட்டிலிவர் பெருசா பேசுறாங்க. பேட்டிலிவர் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, சரி பண்ணிடலாம். பேட்டிலிவர் வந்து ஒரு நோய் எல்லாம் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பேட்டிலிவர் வந்து லிவர் வந்து லிவர்னா கல்லீரல், கல்லீரல்ல கொழுப்பு பொடிகள் தான் பேட்டிலிவர். கல்லீரல் தான் எல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவு கொழுப்பு எல்லாமே சேர்மமாக வைக்குது. அது வந்து சத்துக்களை எல்லாம் எக்ஸ்ட்ரா சத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்குது. அது மாதிரி கொழுப்பு அதிகமாக இருந்தால் கல்லீரலில் தான் போய் சேரும். இப்போ கல்லீரல் கிளியராக இருந்தால் சிவப்பாக அந்த சிவப்பு நேரத்தில் இருக்கும். அது கிளியராக இல்லைங்கும் போது பூரா அந்த கொழுப்பு படிஞ்சு கொஞ்சம் இயற்கை சாதாரண இப்படி இருக்குன்னா அது மேலே கொழுப்பு பண்ணிப்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கிளியரல் மேலே கொழுப்பு பண்ணிக்கலையே பெருசாக இருக்கும். அப்போ ஸ்கேன் பார்த்து டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஈரல் பெருசாக இருக்குது, பேட்டி லீவராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே நீங்கள்லாம் என்ன மக்கள்லாம் பயந்துடுறாங்க, ஐயோ பேட்டி லீவர் ஈரல் கெட்டு போவோம் என்னமோ. ஈரல் கெட்டு போகாது, நம்ம அதுக்கு தகுந்த பேட்டி லீவர்னு தெரிஞ்ச உடனே நம்ம பயம் இல்லாமல் என்ன செய்யணும், குடிக்கிறவங்கெல்லாம் குடிய நிப்பாட்டிடுவோம். குடிய கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது நிப்பாட்டிடுவோம். ரெண்டாவது இந்த வார எண்ணெய் பதார்த்தம், இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ள பொருள்கள், கெட்ட கொலஸ்ட்ரால் சமைச்சடியிலே திருப்பி திருப்பி சமைச்சு சாப்பிட்றதுலாம் நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலாக தான் மாறும். அப்புறம் ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் கெட்ட கொலஸ்ட்ராலாக தான் மாறும். அப்படி இதுக்கெல்லாம் சாப்பிடாமல் செக்கு எண்ணெயை சாப்பிட்டு நம்ம இருந்தால் அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருக்க கொழுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கறந்து. இதுக்கு வந்து சிட்ரிக் ஆசிடு பழங்கள், நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், இன்னும் உங்களுக்கு குடிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். இந்த பழங்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்லாம். இப்படியெல்லாம் சாப்பிட்டுருந்தோம்னா நம்மளால் குறைஞ்சிது. ஒன்றும் இல்லைப்பா, பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டாலே கூட இது சரியாகும். ஏன்னா அதில் தான் வந்த கொழுப்பு சத்தம் எதுவும் இல்லையே. அதனால் பழைய சோறு வெங்காயம் கூட டெய்லி காலையில் காலையில் ஒரு சாப்பிடுங்க, சரியாக வரும். அதனால் நம்ம பேட்டி லீவர் வந்துருச்சேன்னு பயப்படலாம். பயப்படணும், எதுக்கு பயப்படணும்னா பேட்டி லீவர் இருக்குதுன்னு தெரிஞ்சது கூட திருப்பி 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 நம்ம பழைய உணவு முறையை விடாமல், நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருந்த உணவு முறையை விடாமல், இந்த நான்வெஜ் ஐட்டப்பெல்லாம் பிரியாணியாக அது இதுன்னு நம்ம எக்கச்சக்கமாக சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தால் அந்த கொழுப்புக்கு அந்த ஈரல் மேலே பட்டு 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 நிறைய ஆகி கடைசியில் அந்த ஈரலை வந்து கண்ணீரில் வந்து ஃபங்க்ஷன் செய்யக்கூடாமல் செய்யணும். அது இயங்கக்கூடாது, இயங்கக்கூடாமல் இறுகி கெட்டியாது. கண்ணீரோட வேலை என்ன, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, கழிவை நீக்கிறது, பித்த நீர் சுரக்கிறது. பித்த நீர் தான் நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் செலுத்தி வைக்கிறோம். இந்த வேலையெல்லாம் கழிவில் செய்ய முடியும்னா டொமோட்டோலாம் உடம்பு பாதிச்சுக்கும். அதனால தான் சொல்கிறது, வேட்டி லீவர்னு சொல்லிட்டாங்களா, நம்ம பயப்படாமல் அதுக்கான வேண்டி நம்ம உணவு முறையிலே ஆகாமலேயும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த கூட கொஞ்சம் ஆக்காமல் ஜாஸ்தி பண்ணாமல் நம்ம அந்த உணவு முறையில் திருப்பி சரி பண்ணி மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் பேட்டி லீவர் ரொம்ப ஜாஸ்தி கொழுப்பு வர விடாமல் நீங்கள் செஞ்சு சரி பண்ணிக்கலாம்ப்பா. இவ்வளோ தான் நான் சொல்கிறது. அதனால் பேட்டி லீவர் வந்து பயப்படவே வேண்டாம், அது நோய் கிடையாது, நம்ம சரி பண்ணிக்கலாம். அது நான் சொல்கிற உணவு முறையை ரொம்ப சாதாரண சிம்பிளான உணவு முறை, காய்கறி கீரை இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த பழம் ஜூஸ் இது சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். பார்த்தா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.